பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாதனை பெண்மணியை, தனி பெண்ணாக நின்று சாதித்த ஒரு பெண்மணியை, அவர் நடத்தும் பத்திரிகையின் வெள்ளி விழாவை கொண்டாடும் விழா. நாம் பேசும்போது பல முறை சொல்வோம், ஹீ ஆர் ஷீ இஸ் அ மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி, பன்முகம் கொண்டவர் என்று சொல்வோம். ஆனால் உண்மையில் பார்த்தா அவளுக்கு 1-2 முகம் தான் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே பன்முகம் கொண்டவர்னா கிரிஜா தான். அதை பற்றி முன்னுரையில் முதலில் வரவே அறிமுகப்படுத்தியவர் சொன்னார், எல்லாத்தையும் சொல்லிட்டு அதனால் நான் திருப்பி சொல்ல போகிறதில்லை. ஆனால் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அவங்களுடைய ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு உதாரணம் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஸ்ரீராம், 25 வயசுலேருந்து ஒண்டி பொம்பளையாக தனியாக அந்த பிள்ளைய போராடி போராடி வளர்த்து நன்கு படிக்க வைத்து இப்போ அமெரிக்காவில் பெரிய வேலையில் இருக்கார். ஆனால் அந்த பிள்ளை அங்கே குருகுல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை துவக்கி அந்த வேலையை தவிர்த்து அங்கே இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றையும் சமஸ்கிருதத்தோடு சொல்லி கொடுக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்றால், கிரிஜாவின் வளர்ப்பு, அருமையான தாயாக இருந்திருக்கிறார், நல்ல மகளாக இருந்திருக்கிறார். கூட்டு கும்பல் குடும்பத்தில் வாழ்ந்து கீர்த்திவாசன் தாத்தா, அந்த லக்ஷ்மி பாட்டியை மம்மி என்று தான் சொல்வார்கள். இன்னும் சித்தி அத்தை அத்தனை பேரிடமிருந்தும் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டதால் தான் இன்றைக்கு அவர் இப்படி இருக்கிறார். ஒரு நல்ல மகளாக இருந்திருக்கிறார். ஒரு அவர் பத்திரிகாசிரியராக இருப்பது எல்லாருக்குமே தெரியும். ஷி இஸ் சோ கேப்பபிள். கோவிட் சமயத்தில் கூட பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் வெளிவருவதற்கு தடுமாறிய போது ஒரு இதழ் தப்பாமல் கொண்டு வந்தவர் கிரிஜா தான். அதே போல் கடந்த 6 மாதங்களாக பிள்ளையோடு போய் அமெரிக்காவில் இருந்தார். அங்கிருந்து கொண்டு அந்த நேரம் தவறாமல் குறித்த சமயத்திலே பத்திரிகையை கொண்டு வந்த பெருமை அவருக்கு உண்டு. இட்ஸ் எ ஹிமாலயன் ஹெர்குலியன் டாஸ்க். உண்மையிலேயே ரொம்ப அவருடைய வாழ்க்கை வந்து ரோஜா மலர்களாலும் பூக்களாலும் ஆனதல்ல, கல்லும் முள்ளுமாக இருந்திருக்கு. அவர் வந்து 76 கல்யாணம் அவருக்கு, சின்ன வயசில், 20 வயசுக்கு முன்னாடி 1.5 வருஷத்தில் புள்ள பிறந்திருக்கு. 5வது வருஷம் ஹார்ட் அட்டாக்கில் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார். 81. திக்கு திசை தெரியாமல் நின்னப்போ குடும்பத்தாரெல்லாம் கிட்ட நின்று ஆதரவு கொடுத்தா கூட சில நாட்களிலேயே உதறி எழுந்து ஃபீனிக்ஸ் பறவை போல், சாம்பலிலிருந்து எழுபடும் ஃபீனிக்ஸ் பறவை போல எழுந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு தன்னுடைய குடும்பத்தை என் பிள்ளைய நான் பொறுப்பெடுத்து கொண்டு வளர்ப்பேன்னு துணிச்சலாக தைரியமாக தன்னம்பிக்கையோடு அவர் செய்தவர். இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், இன்றைக்கி வந்த புத்தகம் இல்லை, ஞாபகம் வருதேன்னு ஒரு டைட்டில். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டோகிராஃப் பாட்டு ஞாபகம் வருது இல்லையா? எல்லாருக்குமே ஞாபகம் வந்தால் அது ஒரு தனி சுகம். அதில் மூழ்கி திளைத்து பரவசப்படுவதோ அல்லது வருத்தப்படுவதோ அது ஒரு தனி சுகம். மயில் பீலியால் வருடி கொடுப்பது போல நிறைய நினைவுகள் இருக்கும், கூறிய நகத்தால் பிராண்டுவது போல கூட சில நினைவுகள் இருக்கும். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாக எப்படி வந்து, அவன் அம்மா வந்து பால் நிறம், இவர் நிறம் மட்டாக மட்டமாக இருந்ததால், குறைவாக இருந்ததால் எல்லோரும் இவரை கருப்பின்னு கூப்பிடுவாங்களாம். இந்த ஒற்றுமை எனக்கும் உண்டு. எங்கள் வீட்டில் எல்லோரும் வெளுப்பு, நான் தான் கருப்பு. ஸோ என்னையும் சின்ன வயசில் எல்லோரும் கருப்பின்னு தான் கூப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் தனி இல்லை, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த புத்தகத்தோட மிக மிக யுனிக், தனித்தன்மை வாய்ந்த விஷயம் என்னன்னா, அதுக்காகவே நான் அவங்கள சந்தோஷப்பட்டு பாராட்டி வாழ்த்துகிறேன். என்ன தெரியுமா, எல்லா எழுத்தாளர்களுமே எனக்கு தெரிந்தவர்கள், ஒரு பெரிய பிரபலமானவரையோ அல்லது சாதித்தவர்களையோ அப்படியே தான் கூட்டு தான் கூட்டு முன்னே எழுத வைப்பாங்க. இவங்க யாரை எழுத வச்சுருக்காங்க தெரியுமா, இவங்க அம்மா கமலா நடராஜன். அணிந்துரை எழுதியிருக்கிறது இவங்க அம்மா. அது எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க தெரியுமா, அந்த அம்மா எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு பழமையான கோவிலின் கர்ப்ப கிரகத்தின் உள்ளே உணர்ந்து குத்துவிளக்கின் வெளிச்சத்திலே அம்பாளை பார்ப்பது போன்ற பரவசம் எழுகிறதுங்கிறாங்க. என்ன அழகான வர்ணனை! இவங்க இப்படி எழுதுறதுக்கு என்ன ஆச்சரியம், தாத்தா கீர்த்திவாசன் பெரிய எடிட்டர், அம்மா எப்படி எழுதியிருக்காங்க. ஸோ ரத்தத்தில் அந்த ஜீன்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் நிறைய விஷயங்கள், நிறையா போராட்டங்களோடு சாதிச்சிருக்கார்.
என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் அவ்வளோ நிறைய பெரிய வயசு. அதனால் ஆசீர்வதிக்க எனக்கு தகுதி இருக்கிறது. நான் எப்போவுமே என்னோடய உரைகளை ஒரு எனக்கு பிடித்த கதை எதையாக ஒன்று சொல்லி முடிப்பேன். எழுத்தாளர் இல்லையா, எப்படி தானே ஒரு கதை சொல்லணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சேன். ஒரு ஊர், அந்த ஊரிலே ஒரு குதிரை வியாபாரி. நிறையா உயர்ந்த அரபு குதிரைகள், விதவிதமான குதிரைகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்யும் பணக்காரர். ஒரு நாள் அவரிடம் ஒரு கிராமத்துவாசி வந்தார். அவர் சொன்னார், ஐயா, நான் தள்ளி இருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன். என்னுடைய விவசாய நிலத்திலே விளையும் பொருட்களை எல்லாம் நகரத்துக்கெல்லாம் கொண்டு செல்ல எனக்கு குதிரை தேவைப்படுகிறது. என் குதிரை இறந்து விட்டது. இப்போது என்னிடம் இருக்கும் பணத்துக்கு ஏற்றபடி ஒரு குதிரை தாருங்கள். உடனே அவர் சொன்னாராம், ஒரு குதிரையை காமிச்சு இதை எடுத்துக்கோ. கொஞ்சம் வயசானதும், ஆனால் ரொம்ப நல்ல குதிரை, என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது, ராசியான குதிரைன்னு. அவரும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த குதிரையை வாங்கி கொண்டு கிராமத்துக்கு போய்விட்டார். கிராமத்துக்கு போன பிறகு, சரி சேணத்தை கட்டி வைத்து அதை காற்றாட விடுகலாமே என்று அந்த சேணத்தை கட்டினால் அதுக்குள்ளே அடியில் ஒரு வெல்வெட் பேக். என்னடா இதுன்னு எடுத்து பார்த்தால் அதற்குள்ளே நவரத்ன கற்கள், ரத்ன கற்கள், விலை மதிக்க முடியாத வைர ரத்ன கற்கள். ஐயோ, இது அவரோடது போல இருக்கேன்னு சொல்லிட்டு இறமை கூட பொருட்படுத்தாமல் திரும்பி அத்தனை தொலைவும் அவர் சென்று அந்த வியாபாரிகிட்ட போய் அந்த இதை கொடுக்குறார். இந்த பாருங்க, சேணத்துக்கு அடியில் அது இருந்ததுன்னு போது, ஆமாமா, சில மாதங்களுக்கு முன்னால் இங்கே திருடர்கள் இருந்தார்கள், பணத்தை ஒரு இடத்துல, நகதையை ஒரு இடத்துல, இந்த ரத்னக்கல்ல ஒரு இடத்துல, இதோட சேணத்துக்கு அடியில் வச்சே மறந்தே போயிடுது. நீ கொண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இந்த அங்கே ஒரு நட்சத்திரங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வெகுமதியாக கொடுக்குறேன் தான். அவர் சொன்னது எனக்கு வேண்டாம் என்று கிராமவாசி. இல்லை இல்லை, நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஐயா, என்கிட்ட ஏற்கனவே ரெண்டு நல்ல ரத்ன கற்களை எடுத்துகிட்டேன் ஐயாக்கார். இருக்கு பதறி போயிட்டார். என் சொத்தை நான் கேட்காம அவர் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அதை கீழே கொட்டி எண்ணுறார். எண்ணி பார்த்தா கற்கள் எல்லாம் சரியாக இருக்குது. அப்போ அவரை கேட்டால், எங்கே நீங்கள் எந்த கற்கள் எடுத்துட்டீங்கன்ன போது அவர் சொன்னார், நேர்மை சுயமரியாதைங்கிற ரெண்டு வைரக்கற்கள் என்கிட்ட இருக்குது. அதனால் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னா அந்த நேர்மையும் சுயமரியாதையும் கிரிஜா கிட்டே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க இப்படி சாதிச்சிருக்காங்க. அவங்களும் லேடி ஸ்பெஷலும் அமோகமாக ஆலமரமாக படர்ந்து விழுதுகளை பரப்பி வளர வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.